இது பரலோக பாதை, நித்தியத்தை நோக்கி பயணம் செய்யும் பாதை, மனம் திரும்பினவர்கள் நடந்து செல்லும் பாதை, தடை கற்களை தகர்த்தெறிபவர்கள் முன்னேறும் பாதை, உலகத்தின் இச்சைகளை ஜெயிப்பவர்கள் சென்றிடும் பாதை, மாம்ச கிரியைகளை வெறுப்பவர்கள் சுதந்திரிக்கும் பாதை, பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படி ஓடும் பாதை, பரம காணானை நேசிப்பவர்கள் விரும்பும் பாதை, பசுத்தவான்கள் நடந்து செல்லும் உன்னத பாதை, மரணத்தை வென்ற ஜீவ பாதை, இதுவே பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து நடந்து சென்ற பாதை. பிரைஸலார்ட், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் இந்த பரலோக பாதையின் தடை கற்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு அஸ்திபாரம் அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு ஆரம்பம், அடிஸ்தானம் என்பது மன்னிப்பதிலேயும் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதிலேயும் தான் ஆரம்பிக்கிறது. ஒருவன் மறுபிறப்பு அடைகிறான் என்று நம்ம சொல்லுகிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்கிறோம். இந்த கிறிஸ்துவுக்குள் இருந்து புது சிருஷ்டியாக மாறுகிற அந்த அனுபவத்தினுடைய ஆரம்ப புள்ளி மன்னிப்பை பெற்றுக்கொள்வதிலே அமைந்திருக்கிறது. இந்த மன்னிப்பு என்பதை குறித்து நம்ம வேதத்தில் பல காரியங்களை வாசிக்கிறோம். பல நபர்கள் மன்னிப்பை பெற்றதையும் பிறரை மன்னித்ததையும் குறித்து நம்ம வாசிக்கிறோம். மன்னிப்பை குறித்து பல வசனங்கள் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னிக்கும் பொழுது பல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னிக்கும் பொழுது அல்லது மன்னிப்பை பெறும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவுகள் சரி செய்யப்படுகிறது. நாம் பிறரை மன்னிக்கும் பொழுது நமக்கும் பிற மனிதர்களுக்கும் உள்ள உறவு சரி செய்யப்படுகிறது. இதிலெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு என்று சொல்லி வேதத்தில் பலவிதமான வசனங்கள் நம்மை போதித்து நடத்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ, குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி நம்மை சந்திக்கிறது. அந்த புனித வெள்ளியிலே ஒவ்வொரு திருச்சபைகளிலேயும் ஆலயங்களிலேயும் மன்னிப்பை குறித்து முதல் வசனமாக பேசப்படுகிறது. ஒரு காலத்தில் மெயின்லைன் சபைகள் என்று அழைக்கப்படுகிற சபைகளில் மட்டும்தான் இந்த புனித வெள்ளியில் இயேசு சிலுவையிலே மொழிந்த ஏழு வார்த்தைகளை குறித்து தியானிப்பார்கள். அதை மும்மொழி தியானம் என்று, மும்மணி தியானம் என்று அதை அழைப்பார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லா சபைகளிலும், பெந்தேகோஸ்த சபைகளிலே, சுயாதீன சபைகளிலே, எல்லா சபைகளிலேயும் அந்த மும்மணி தியானம் என்பது கட்டாயமாக கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது. அதில் முதல் தியான குறிப்பு இயேசு சிலுவையிலே தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்ததை குறித்து தான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை இரட்சித்த, நாம் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பதற்கு தயை பெருத்த தேவன். பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் மாத்திரமே அதிகாரம் படைத்த தேவன். ஏனென்றால் அவர் மட்டுமே பரிசுத்தம் உள்ள தெய்வம். ஆகவே இந்த மன்னிப்பை குறித்து வேதத்தில் உள்ள காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய பரலோக பாதையின் தடைக்கல் என்ன அப்படின்னா, மன்னியாமை. மன்னியாமை, பிறரை மன்னிக்காத சுபாவம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதை போல நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஒரு பெரிய வசனத்தை உங்களோடு நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:14-15 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அருமையானவர்களே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னியுங்கள். சீஷர்களுக்கு
ஜபிப்பதற்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த பொழுது அதிலே ஒரு சென்டென்ஸ் வருகிறது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறதை போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு சமுதாயத்தில் தான் மன்னிக்கப்பட வேண்டும், தான் தனக்கு இரக்கம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நாம் மற்றவர்களை மன்னிக்கிறோமா? மற்றவர்களுடைய குற்றங்களை பொறுத்து கொள்ளுகிறோமா? அப்படி மற்றவர்கள் ஒரு குற்றம் செய்யும் பொழுது தயவாக அவர்களுக்கு அதை விளங்க காட்டி அவர்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறோமா? நம்மிடம் ஆயிரம் குற்றங்களை வைத்துக் கொண்டு மற்றவருடைய குற்றங்களை பெரிதுபடுத்தி அவர்களை ஒதுக்குவதற்கும் அவர்களை அவமானப்படுத்துவதற்கும் அல்லவா இன்றைக்கு நாம் முயற்சிக்கிறோம்? சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் கிருபையாக நம்மை மன்னித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொன்னார். ஒரு எஜமான் அவன்கிட்ட கடன்பட்டவன் ஒருவன், ஐயா உன் கடனெல்லாம் கொடுத்து தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீ இப்போ எல்லாம் வந்து உன் வீடு மனைவி பிள்ளைகளெல்லாம் அடமான வை. அவன் சொல்கிறான், என்கிட்ட இரக்கமாயிரும், நான் அதை சீக்கிரமாக கொடுத்து தீர்ப்பேன். அவ்வளோத்தையும் மன்னித்து விடுகிறார். இவன் வழியில் போகும் பொழுது அவனிடம் கடன்பட்டவன் கொஞ்சம் கடன், ஆனால் அவனுடைய தொண்டையை நெறித்து நீ இப்போ பட்ட கடனை செலுத்தி தீர, இல்லைனா நான் உபாதைக்கிறோடைய கரங்களில் கொடுப்பேன்னு சொல்லி அவனை வேதனைப்படுத்துகிறான். இப்போ இதை பார்த்த மற்ற வேலைக்காரர்கள் எஜமாண்டை வந்து சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவனை இந்த பொல்லாத ஊழியக்காரன் அழைத்து, நான் உனக்கு இறங்கினது போல நீ உடன் ஊழியக்காரனுக்கு இறங்க வேண்டாமா என்று சொல்லி அவனை உபாதிக்கிறவிடத்தில் ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிறரை மன்னிப்போம், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். நம்ம பிறரை மன்னிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். குற்றமில்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. மன்னிக்கப்படுவதும் மன்னிப்பை பெறுவதும் மன்னிப்பை நாம் வழங்குவதும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தி, ஒருவர் குறைகளை ஒருவர் மன்னித்து, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி, ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நாம் முன்னேறி செல்வதற்காக அழைக்கப்படுகிறோம். ஆகவே பிறரை மன்னிப்போம். பேதுரு ஒருமுறை ஏசாமிட வந்து கேட்டான், என் சகோதரர் எனக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டானா, எத்தனை முறை மன்னிக்கணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், 70 தரம் என்று சொல்லுகிறார். அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடலாம், கவுண்ட்லெஸ் கவுண்ட்லெஸ். கொஞ்சம் கடினமான உபதேசம் தான் இது, இல்லை? ஆமாம், அடிக்கடி சொல்லுவோம், அவன் செய்துகிட்டே இருப்பான், நம்ம மன்னிச்சுட்டே இருக்கணுமா? கஷ்டமாக தான் இருக்கும், இல்லை? ஆமாம், ஆனால் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டி இருக்கிறதே. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மன்னிப்பதற்கு நம் தேவன் எப்படி தயப்பெருத்தவரோ அதே போல் நாமும் இருக்க வேண்டியது அவசியம். மன்னிக்காத பிறரை மன்னிக்காத ஒரு சுபாவம் நம்முடைய மனதில் இருக்குன்னா அது மனதில் ஒரு பெரிய பாரமாக இருக்கும். உறவுகள் பாதிக்கப்படும். அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு எரிச்சல் நமக்கு வரும். அது நம்முடைய சரீரத்தில் கெடுதலை உருவாக்கும். நம்முடைய மனதளவில் நம்மை பாதிக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு தடையாக காணப்படும். பரலோக பாதையில் முன்னேறி செல்ல முடியாது. ஒருவேளை நாம் மன்னிக்காத ஒரு நபர் நம்மோடு கூட ஆலயத்தில் இருந்தால் அவங்கள வாரம் வாரம் பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை டவுன் ஆகி தான் போயிட்டே இருக்கும். வழிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பி வர முடியாது. ஆகவே பிறரை மன்னியுங்கள், ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். பரலோக பாதையில் இந்த மன்னியாமை என்கிற காரியம் ஒரு பெரிய தடையாக இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறது. ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், பிறரை மன்னியுங்கள், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி பாருங்க. சீஷர்கள் அவளோடு கூட இருந்தவர்கள், அற்புதங்களை பார்த்தவர்கள், ருசித்தவர்கள், கண்டவர்கள், யோவான் எழுதுவதைப் போல தொட்டவர்கள், பார்த்தவர்கள், எல்லாம் செய்தவர்கள், எல்லாமே தெரியும். ஆனால் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு இறந்து அடக்கம் பண்ணப்பட்டுட்டார்னு சொன்ன உடனே பேதுரு சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்கப் போகிறேன், நான் மீன் பிடிக்கப் போகிறேன். உடனே அடுத்த 2-3 வாள்களும் நாங்களும் வருகிறோம். கூட்டமாக மீன் பிடிக்க அன்றைக்கு அந்த திபேரியா கடலுக்கு போயிட்டாங்க. ஒரு மீனும் கிடைக்கல. ஆனால் அதிகாலை வேளையில் இயேசு அவர்களை தேடி போகிறார். இயேசுக்கு நன்றாக தெரியும் மறுதளித்த பேதுரு, அவங்க கூட பின்மாற்றமடைந்து போன, விட்டுட்டு வந்த வேலைக்கு திரும்ப போன, நாய் தான் கக்கினதையே தின்றும் என்று சொல்லப்பட்டதைப் போல தாங்கள் விட்டு வந்த அந்த வேலையை செய்வதற்கு திருப்பி போன இந்த சீஷர்கள் என்று சொல்லவா, பின்மாற்றம் அடைந்தவர்கள்,
அவர்களை தேடி இயேசு போகிறார். போயிட்டு என்ன சொன்னார்? துரோகிகளே, பாவிகளே, பின்மாற்றக்காரர்களே அப்படின்னு சொன்னாரா? இல்லவே இல்லை. பிள்ளைகளே என்று அழைத்தார். புசிப்பதற்கு ஏதாகிலும் இருக்குதான்னு கேட்டார். அவங்ககிட்ட ஒன்று இல்லைன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் கறி நெருப்பு போட்டு சூடாக அங்கே மீன் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். பிள்ளைகளே, சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லை. உங்கள் போட்டுக்கு வலது பக்கத்தில் போடுங்க. போட்டாங்க. 153 பெரிய மீன்களை பிடித்து வந்தார்கள். வெளியே வந்த பிறகுதான் இயேசுன்னு அறிந்து கொள்கிறாங்க. சுட சுட மீனை எடுத்து கொடுக்குறாரு. வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். பிள்ளைகளே என்று அழைக்கிறார். எவ்வளோ ஒரு அன்புள்ள சுபாவம் பாருங்கள். கிறிஸ்துவின் அடிச்சு விட்டை பின்பற்றுகிற நீங்களும் நானும் இந்த மன்னிக்கிற சுபாவத்தோடு கூட ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒவ்வொருவரையும் நம்முடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு பரலோக பாதையில் முன்னேறி செல்லுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.